ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி இன்னொரு சர்க்கியூட் வந்திருக்கேன், ரெயின்ஃபால் அலர்ட் வித் எஸ்எம்எஸ் சிஸ்டம். ஸோ இதுவும் ஒரு சிமுலேஷன் சர்க்கியூட் தான். நம்ம எப்பொழுதும் பார்க்குற மாதிரி சர்க்கியூட் தான், ஒரு ஆர்டினரி பேஸ்டு டிடெக்ஷன் மெத்தட் தான். ஸோ ஒரு அலர்ட் சென்ட் ஆகும். ஸோ ஆர்டினரி தான் மெயின் நேமளுக்கு இதில். ஸோ சர்க்கியூட் என்னென்னா சிம்பிள் தான். நீங்கள் ஆல்ரெடி பார்த்து நம்மள்ட்ட அந்த வீடியோ பார்த்தீங்கன்னு தெரியும். ஸோ அதில் என்ன இருக்கோ அதே தான் இதுலேயும் பண்ணியிருக்கோம். மெயின் ப்ராசஸர் ஒரு ஆர்டினோ இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இதோட இன்புட்டு டெர்மினல் A0. A0ல இந்த ரைன் சென்சர் இருக்கு இல்லையா, இந்த சென்சரோட அவுட்புட்டை வந்து நீங்கள் வந்து A0ல கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த வித்து போர்டு வித்தோடு போல் ரெண்டுமே உங்களால் பண்ண முடியும். இது ரெடிமேடாக கிடைக்கிற சிஸ்டம். நீங்கள் உங்களுக்கு ரெடிமேடாக கிடச்சிதுன்னா நீங்கள் ரெடிமேட் வாங்கிக்கலாம். இல்லை ரெடிமேடாக இல்லை அப்படின்னா ஸோ ஒரு டாட்டட் போர்டு எடுத்துங்க. டாட் போர்டில் இதே மாதிரி நம்மளால் பண்ண முடியும், ஓகேங்களா? ஜஸ்ட் டாட் போர்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைன்ஸ் நீங்கள் ரெடி பண்ணாலே போதும். சால்ட்ரிங்கில் இந்த மாதிரி பேடில் வந்து ரெடி பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் இது வந்து LM358 சர்க்கியூட் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஆப் ஆம்ப் சர்க்கியூட்டு, ஆப் ஆம்ப் சர்க்கியூட் இல்லைன்னா நம்ம அடுத்தது ஸ்கேன் சிஸ்டம் மூலமாகவும் இந்த டிடெக்ஷன் சர்க்கியூட் பக்காவாக இருக்கும். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆம்பிளிஃபை சர்க்கியூட்டை நம்ம வந்து ஆப்பாம் மூலமாக பண்ணலாம், இல்லைனா டிரான்சிஸ்டர் மூலமாகவும் பண்ணலாம். அது இன்னும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அது பண்ணுறது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஜஸ்ட் இந்த பண்ணுறோம் இல்லையா, இதேமாதிரி பெத்தரை பண்ணலாம். ஸோ அது என்ன வேணும்னு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு டிரான்சிஸ்டர் பேஸ் பண்ணி ஒரு ஆம்பிளிஃபை சர்க்கியூட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதோட சென்சிட்டிவிட்டி ரொம்ப நல்லாவே இருக்கும். நம்ம சின்ன சின்ன ப்ராஜெக்ட் வந்து அதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா நிறைய ப்ராஜெக்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் SM900 இல்லைனா 800. ஸோ இந்த மாடல் நீங்கள் எடுத்துங்க. மாடலில் நீங்கள் சிம்பிளாக கனெக்ட் பண்ணலாம். நம்ம 2-3 தான் நம்மளோட அவுட் புட் ஸ்பின்ஸு. ஸோ 2-3 வந்து RXTX நீங்கள் ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணிடுங்க. இது டேட்டா கனெக்ட் பண்ணுறது தான். ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு அவுட்புட் அதில் டிசைட் பண்ணியிருக்கோம். ஒரு ஜஸ்ட் வந்து LED-க்காக விஷுவல் இன்ஃபெக்ஷன், சாரி விஷுவலாக, சாரி இன்ஃபெக்ஷன் கிடையாது, விஷுவலாக நம்ம பார்க்க இண்டிகேஷனுக்காக. அதுக்கப்புறம் ஒரு மோட்ரு. இந்த மோட்ரு என்ன வேணும், ஒரு அப்ளிகேஷனாக யூஸ் பண்ணியிருக்கோம். சப்போஸ் மழை வந்துருச்சு, ரெயின்ஃபால் வந்து வந்துருச்சு, தூரில் விழுது அப்படின்னா நம்ம ஷட்டரை க்ளோஸ் பண்ணோம். ஒரு ப்ராஜெக்டை பண்ணி காமிக்கிறத இதை வந்து ஒரு அப்ளிகேஷனால் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக எல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. ஸோ அதுதான் இதில் பண்ணுறோம். எப்படின்னா ஒரு ரெயின்ஃபால் அலர்ட் சிஸ்டம் இருக்குது, உங்களுக்கு SMS போகுது, ஓகேங்களா? நீங்கள் சொன்ன நம்பருக்கு SMS போகும். அது இல்லாமல் நீங்கள் ஜஸ்ட்டு வந்து அதை கனெக்ட் பண்ணிங்கன்னா, ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக போயிட்டு ஒரு SMS போயிட்டு, அதுவும் இல்லாமல் ஒரு மோட்ரு செட் பண்ணியிருக்கோம், ஒரு ஷட்டர் மாதிரி. ஜஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்டில் வந்து உங்களுக்கு ஒரு தார்பாலிக்கு மாதிரி வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ உங்கள் துணி இல்லை நீங்கள் ஏதாவது தானியங்கள் ஏதாவது காய வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு ஃபேக்ட்ரி போகிறோம்னா அப்படியே ஷட்டர் க்ளோஸ் பண்ணுற மாதிரி, ஓகேங்களா? ஏன் க்ளோஸ் ஆனதுக்கு ஒரு ரெக்கார்டு SMS இது வந்துடும் வந்துடும் உங்களுக்கு. என்னென்னு மலர்ந்தது, ஸோ க்ளோஸ் பண்ணிட்டோம், ரெக்கார்டு ஆகிடுச்சு. ஸோ இதுவும் ஆகிடுச்சு. இதுக்காக தான் பண்ணியிருக்காரு. ஜஸ்ட் சிங்கிள் பண்ணுறாங்க. ஜஸ்ட் 0 வந்து 1 மாற்றுறேன். 1 மாற்றுறதுக்கப்புறமே வந்துடுது இல்லையா. இதை ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இது ஓவர் ஃபுல் ஆகிடுச்சு. இன்சுலேஷன் ஆனது கூட பார்த்தீங்களா, ரெயின்ஃபால் டிடெக்டர் ஷட்டர். இந்த ஷட்டருக்கு ஸ்பெல்லிங் மாற்றம் இல்லையா, ஷட்டர் க்ளோசிங் ஆகிட்டு இருக்கு. சென்டிங் SMS, ஓகேங்களா? ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ்ல இது க்ளோஸ் ஆகிடும். இங்கே உங்களுக்கு மோட்டர் ஓடிட்டு இருக்குதுன்னு தெரியும், ஜஸ்ட் ஆஃப் பண்ணிடுவோம். ஸோ அடுத்து நம்ம இதோட இது பார்த்துடலாம், ரெயின்ஃபால் SMS வருது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் இதுதான். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும், ரெயின்ஃபால் டிடெக்டர் SMS சென்டென்ஸ் மல்டி SMS கொடுத்துருவா இந்த இருக்கு இல்லையா. ஸோ ஃபோன் நம்பர் கொடுத்தாச்சு நம்ம சரி, நீங்கள் என்ன ஃபோன் நம்பர் அந்த ஃபோன் நம்பர் கொடுத்துங்க. அதுக்கான டிஃபைனில் இந்த பெண்ணு தான் நீங்கள் 2-3 நம்ம கொடுத்துருக்குது.
So next வந்து பாத்தீங்கன்னா ரெயின் சென்சரை A0ல பண்ணிருக்கோம். ரெயின் டிடெக்டட். சோ அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணீங்கன்னா இதுல நீங்க இங்க வந்து இன்ஸ்டாலேஷன் என்ன பண்றீங்களோ அதை நீங்க வந்து ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம செட்டப்ல அப்புறம் லூப் பண்றோம் இல்லையா, அங்க வந்து நீங்க வந்து ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். சோ அதுக்காக இங்க இதை வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். இல்லை நீங்க என்னென்ன டிஃபைன் எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணிருங்க. ஸோ அதுக்கு டிஃபைன்ல பார்த்தீங்கன்னா பஸர் பின்னு 4, மோட்ரு பின்னு 5 ஓகேங்களா. அடுத்து செட்டப் பண்ணுறோம். செட்டப்பில் 1900 இந்த பேண்ட் இது பின் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ உங்கள்ட்ட என்ன சீரியல் மானிட்டர் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். 19200 சிமுலேஷனில் மேக்ஸிமம் இதான் இருந்தது. மேக்ஸிமம்னா இது ஈஸியாக இருந்தது, நான் இது மாற்றிட்டேன். நீங்கள் உங்களுக்கு என்ன பேண்ட் இது இருக்கோ அதை மாற்றிட்டு அதே இதில் நீங்கள் ட்யூன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மெசேஜ் கரெக்டாக வரும். ஆனால் எஸ்எம்எஸ் சிம் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து உங்களுக்கு 9600 தான் போடணும். இதான் இதோட பேண்ட் வித்து. ஸோ இதை நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது, அதை பார்த்துங்க. அது பின் மோடில் ரெயின் சென்சார் இன்புட்டாக கொடுத்துட்டோம். அவுட்புட் மோடில் பாருங்கள் பஸ்ஸர் பின் புட்டு பஸ்ஸர் வந்து பின்ன வந்து அவுட்புட் கொடுத்துருக்கோம். மோட்ரு பின்ல அவுட்புட்டாக கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. டிஜிட்டல் ஆகிட்டு பஸ்ஸர் வந்து லோ ஸ்டார்டிங் ஆகிடும். ஸ்டார்டிங்கில் இன்சுலேஷன் பண்ணிடணும். இன்சுலேஷன் எதுக்காகனா அப்போ தான் மோடம் வந்து நம்மளுக்கு ரெடியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதுக்காக இந்த கமாண்ட்ஸ் இது எல்லாமே இந்த சிம் 800 எல்லாம் இருக்குது. இப்போ டேட்டா ஷீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கமாண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஆட் கமாண்டு இந்த கமாண்ட் எல்லாமே உங்களுக்கு ரெடியாக இருக்கிறதுக்காக. அதுதான் லூப்பு. சிம் அவைலபிள் இருந்தால் இது வந்து ரீடிங் டெஸ்டிங் பண்ணணும். அதுக்கான லூப்பு சப்போஸ் ரெயின் டிடெக்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் டிடெக்டர் கமாண்ட் கொடுக்கும். டிஜிட்டல் ரீடு ரெயின் சென்சர் ரீட் பண்ணுது, சீல் பண்ணுது, ரெயின் சென்சர் டிடெக்டடு ஏன்னா அது 0 1. ஸோ அதை கொடுத்துட்டே இருக்கும். இதில் அன்லாக் வெளியே இல்லை, ஜஸ்ட் நம்ம டிஜிட்டல்லே மாற்றிக்கோம். 0 1 எதுக்காகனா அனலாக் வழியும் நீங்கள் எடுக்க முடியும். அனலாக் வழினா நீங்கள் சிம்மா மேக்கிங் பண்ணிவிட்டு 0லேருந்து 1023 அதான் நம்மளோட அனலாக் வழி. ஸோ அதில் வந்து எந்த லெவலுக்கு மேலே போனால் உங்களுக்கு ஒர்க் ஆகணும், எந்த லெவலுக்கு கீழே போனால் ஒர்க் ஆகணும். இது மோஸ்ட்லி எங்கே யூஸ் பண்ணலான்னா ஒரு வேல்யூ எடுத்து அதை நம்ம கம்பேரிஷன் பண்ணுறதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சாயில் சென்சார் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஃப்ளேம் சென்சருக்கு கொஞ்சம் அதிகமான ஃப்ளேமு நம்ம ஃபைன் டூனிங் கரெக்டாக இருக்கும். ரெயின் சென்சருக்கு இது தேவையில்லை, ஏன்னா ஜஸ்ட் ரெயின் விழுந்தால் மட்டும்தான் வரப்போகுது, அது எந்த டெப்த்தில் வரப்போகுது அப்படிங்கிறது இல்லை. ஸோ அது நம்ம வேணால் எப்படி யூஸ் பண்ணலாம்னா ஜஸ்ட்டு ரெயின் வந்து கண்டினியூஸாக விழுதா, ஏன்னா கொஞ்சம் விழுந்துட்டாலே அந்த இதில் வந்துடும் உங்களுக்கு ஓகேங்களா. அதை நம்ம அந்தளவுக்கு போக முடியாது. சென்சாரோட இதே அப்படி தான், ஜஸ்ட்டு விழுந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்துடலாம். இதை ஃபர்தராக பண்ணால் ஐஓடி மூலமாக பண்ண முடியும். அப்போ எப்படின்னா இந்த ஜியோ லொக்கேஷனில் இங்கே ரெயின் இருக்குது, வெதரோட ரிப்போர்ட் எடுத்து அதுக்கப்புறம் ரெயின் எடுத்து நம்ம மெச் பண்ணோம்னா இதோட அக்யூரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதுவுமே அக்கே சரிமா இருக்கு, ஏன்னா டாப் லெவலில் வச்சுனா எங்கேயும் தண்ணி வரப்போகுது இல்லை, அங்கே வச்சு தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் டிஜிட்டல் ரைட்டில் வந்து என்னென்ன இருக்குது, பஸ்ஸில் அடிக்கணுமா. ஸோ இதில் நீங்கள் இஃப் ரெயின் சென் டிடெக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த கோட் எழுதிருங்க. இதில் வந்து என்னென்ன கோட் எழுதிக்கலாம். ஸோ இதில் எல்சிடி டிஸ்பிளே கொடுத்தோம்னா எல்சிடி டிஸ்பிளோட அவுட் புட் வெளியிடுவோம். ஸோ என்னென்ன அவுட் புட் இருக்கோ இது எல்லாமே நீங்கள் டிஃபைன் பண்ணாலே போதும். ஸோ சிம்பிளான ப்ரோ இஃபெல்ஸ் ப்ரோக்ராம்லாம் நம்ம ஈஸியாக பண்ண முடியும். ஸோ ஆர்டினரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் கஷ்டப்படுற அவசியமே இல்லை, ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நீங்கள் கோடு எழுதி போயிடலாம். ஸோ உங்களுக்கு கோடு எழுதணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு என்ன விதமான ப்ராஜெக்ட் டவுட் இருக்குது, ஸோ இதில் எதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதை வச்சு அடுத்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஸோ அந்த இருக்கு இல்லையா. ஸோ மல்டிபிள் எஸ்எம்எஸ். ஸோ எஸ்எம்எஸ் எத்தனை வேணாலும் நம்ம எழுதுக்கலாம். இப்போ நான் 3 SMS கொடுத்துருக்கேன், 3னா 3 கொடுத்துடலாம். சப்போஸ் உங்களுக்கு கால் வேணாலும் கால் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் நான் அதை கமெண்ட் ஹைட் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட்டாக ஆன் பண்ணிட்டு காட்டுறாங்க. ஸோ இது மூலம் இப்போ தேவையில்லை, நம்மளுக்கு கால்ஸ் தேவையில்லை, அதனால் வாய்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். அதுக்கான சென்டிங் எஸ்எம்எஸ்க்கு இந்த கோடு தான். ஸோ அந்த மெசேஜ் அங்கே இது மெசேஜ். ஸோ மெசேஜ் சென்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் இந்த கோடு மூலமாக தான் உங்களுக்கு வந்து மெசேஜ் ஃபோன் சென்ட் ஆகும், அந்த எஸ்எம்எஸ் சென்ட் ஆகும் ஓகேங்களா. இந்த SM3 800 பிரிண்டில் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணால் உங்களுக்கு மெசேஜ் சென்ட் ஆகிடும். அடுத்த மெசேஜ், அடுத்த டெக்ஸ்ட்டு. என்ன டெக்ஸ்ட்டுக்கு நம்ம பண்ணியிருக்கோமோ டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் அதோட டெக்ஸ்ட்டு. ஸோ இப்போ எஸ்எம்எஸோட சென்ட் எஸ்எம்எஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது அப்படியே இங்கே சென்ட் ஆகிடு, அந்த எஸ்எம்எஸ் சென்ட் ஆகிடும். ஸோ கால் நம்ம ஹைட் பண்ணியாச்சு, கால் வேணால் ஹால் கால் பண்ணிக்கலாம். இது 1 செகண்டில் ஒரு ஆட்டோமேட்டிக் கால் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ கால் வந்தாலும் தெரிஞ்சிடும் இதான். ஸோ இப்போ இது பண்ணியாச்சு, ஜஸ்ட் இது சென்ஸ் பண்ண மறுபடியும் ஆகி செக் பண்ணி பார்த்துலாம். ஸோ இன்ஸ்டலேஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன், ஹோப்.
ஸோ ஃபர்தராக வேறு ஏதாவது வீடியோ வேணால் சொல்லுங்கள், மேக் பண்ணலாம். உங்களுக்கு டியூரேஷன் எப்படி வேணும்? என்னட்டு ஒரு 10 நிமிஷம் பேச வேண்டியிருக்கு, 10 மினிட்ஸ் பேசி தான் வீடியோ போடுறேன். இல்லை எங்களுக்கு வேணாம், கம்மியாக வேணால் கம்மியாக பண்ணலாம், இல்லை 2 பாட்டு 3 பாட்டுனா அதுக்குனே போடலாம். ஏன்னா அதிகமாக போட்டால் வீசியே போக மாட்டேங்குது, யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. அதனால் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கு, இந்த மாதிரி பேசுறது ஓகேவா, இல்லை ஷார்ட் அண்ட் கிளிப்ஸா, இல்லை எனக்கு இதை மட்டும் சொல், ப்ராஜெக்ட் மட்டும் சொல்லலாம், அதுவும் சொல்லி பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி வீடியோ வேணும் சொல்லுங்கள். ஓகே, ஸோ அவ்வளோ இந்த ப்ராஜெக்டில் சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஓகே பாய், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.